நீங்க போய் சிஎம்ட்ட கேளுங்க, டிஎஸ்ஆர் கேளுங்க, என் ரசிகரா இருப்பாரு. அவர் ஆப்போசிட்ல எடப்பாடி கேளுங்க, என் ரசிகரா இருப்பாரு. உதயநிதி என் ரசிகர். அது வந்து காரணம் என்னன்னா, த கிரெடிட் கோ டு ஆல் டைரக்டர்ஸ். என்னை தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. ஏப்பா டென்ஷன் ஆகுதுப்பா, ஒரு காமெடியை போடப்பா. நீங்க 10-15 மினிஸ்டர்ஸ், கரண்ட் ரூலிங் மினிஸ்டர்ஸ் ஃபேன்ஸ். எனக்கே தெரியல. எப்படி தெரியும்? நான் ஒரு மினிஸ்டர் சொன்னாரு, நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சர் இருந்தாரு, அவரு நிறைய எனக்கு தெரியும். 4 சேனல்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் புகுந்து அடிச்சேன்னு வச்சுருங்க, அந்த ஆடியன்ஸ் வந்துருவாங்க. ஒரு கோடி 2 கோடி பேர் ரசிகர்கள் கண்கூடா தெரியுது. அதுவும் இந்த கவர்மெண்ட் அபிஷியல் ஐஎஸ் ஆபீசர் சல்யூட் அடிக்கிறாரு. ரோட்ல போக முடியாது, இன்ஸ்பெக்டர், கமிஷனர், கலெக்டர் எல்லாரும் சரியோ இல்லத்தான் நடிச்சு விட்டாரு. இலக்க போறீங்க எனக்கு பொண்ணுங்க ஃபேன்ஸ்லாம் இருக்கா சார்? பொண்ணுங்க தான் அதிகம். ஃபஸ்ட்டு கிட்ஸு, ஏன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் திட்டுறது, ஒரு வீட்டில் அப்பா திட்டும் போது இந்த விரிவு தான் சார். ஐயோ அப்பா திட்டும் போது இந்த குழந்தைங்க டிஜிட்டல் மீடியா. இதுல எந்த ஏஜ்ல உள்ளவங்களோட தொல்லை தாங்க முடியல? ரசிக தொல்லை ஜென்ஸ் தான். ரோட்ல போகும்போது பயமா இருக்கும். ஐயோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுறதுதான் பயம். ஏன்னா விழுந்துட்டாங்கன்னா ஒரு ரசிகர் வந்து நமக்காக விழுகும்போது பெத்த மாதிரி இருக்கும் எனக்கு. அது ரொம்ப எனக்கு, நான் ஒருத்தர் விழுந்துட்டாரு, ஒருத்தர் திருச்சியில் போகும்போது அவர் விஷயமா வந்துட்டு குறுக்க வந்து விழுந்துட்டாரு. நேரத்தை இருந்தேன் ஐயோ டூ வீலரே போகக்கூடாது, விழுந்துட்டு. அதுதான் பின்னாடி வந்து லாரி ஏறிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த உடைய உயிர் போனதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பு. அந்த பயத்தினாலேயே நான் அவாய்ட் பண்ணிடுறது. பொண்ணுங்களை மாதிரி பார்த்துட்டு மாதிரி நம்பர் தாங்க சார், உங்க மாதிரி நம்பர் தாங்க. இங்கே வேற லேடிஸ் தான் அதிகம் வேணும். செல்ஃபி, அப்புறம் நம்பர் கேட்பாங்க, வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, அப்புறம் அது இன்னும் நம்ம வீடியோ எல்லாம் போட சொல்லுவாங்க. அது அதெல்லாம் நான் ரொம்ப இது பண்ணுறதுங்க.